அன்னாதம் குடும்பத்தார்கள், தோழர்கள், இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், சேஷ்மார்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, மனிதன் ஓடி ஓடி உழைக்கின்றான். அவன் உழைப்பை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான். நான் உழைத்துதான் முன்னேறி கொண்டிருக்கின்றேன் என்று இருமாப்புடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். நான் தான் சம்பாதித்தேன், நான் தான் உழைக்கின்றேன், என் தந்தை எனக்கு கொஞ்சம் கூட சொத்துக்களை விட்டு செல்லவில்லை, என் கரங்களாலே நான் முன்னேறினேன் என்று ஒரு தரப்பு புலம்பிக் கொண்டே இருக்கின்றது. மற்றொரு தரப்பு, என் தந்தை எனக்கு விட்டு சென்ற சொத்துக்களில் பல்மடங்காக பெருக்கி காட்டினேன் என்று பெருமை பொங்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம், வியாபாரம் என்னால்தான் பன்மடங்கு பெருகின்றது, விவசாயம் என்னால்தான் பன்மடங்கு பெருகிக் கொண்டே இருக்கின்றது, என்னுடைய அறிவான கல்வியால் தான் மக்கள் எல்லாம் பயனற்று கிடக்கின்றார், பயனுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், என்னுடைய அறிவான கல்வியை கொண்டு மக்கள் எல்லாம் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தன்னுடைய அறிவை கொண்டு, தன்னுடைய வியாபாரத்தை கொண்டு, தன்னுடைய தொழிலை கொண்டு, தன்னுடைய சொத்தை கொண்டு, தன்னுடைய பலத்தை கொண்டு மனிதன் உயர்வாக பேசிக் கொண்டே இருக்கின்றான். இப்படியாக மனிதனுடைய இயல்பு அது. ஆனால் அல்லாஹு தஆலா யாரை உயர்த்துகின்றான், யாரை தாழ்த்துகின்றான், யாருக்கு பதவியை கொடுக்கின்றான், யாருக்கு இழிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹு தஆலா தெள்ளு தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். குலில்லாஹும்ம மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க் மன் தஷா. யா அல்லாஹ், ஆட்சியின் அதிபதியே, நீ விரும்பியோருக்கு ஆட்சியை அளிக்கின்றாய். வா தன்ஸியுல் முல்க் மிம்மன் தஷா, நீ விரும்பியோருக்கு ஆட்சியை பறிக்கின்றாய், ஆட்சி இல்லாமல் ஆக்குகின்றாய். துஐஸ்மன் தஷா, நீ விரும்பியோருக்கு கண்ணியப்படுத்துகின்றாய். துதில்லுமன் தஷா, நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றாய், கண்ணியம் இழக்க செய்கின்றாய். பி எதைக்கல் ஹை, நலவரங்களும் உன் கரங்களில் தான் இருக்கின்றன. இன்ன கலா குல்லிஷையின் கதிர், நிச்சயமாக சர்வத்திற்கும் சக்தி உள்ளவனாக நீயே இருக்கின்றாய், அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக நீ இருக்கின்றாய் என்ற ஒரு ஆயத்தின் தத்துப்பாடை நாம் முழுமையாக விளங்கிக் கொண்டோம் என்றால், என்னால் தான் இந்த வியாபாரம், என்னால் தான் தொழில், என்னால் தான் எல்லாமே நடக்கின்றது என்ற ஒரு இருமாப்பு நம்மிடையே மறைந்துவிடும். நிச்சயமா அல்லாஹ் தான் நம் அனைவருக்கும் அனைத்து சக்தியையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இதை மனிதன் கொஞ்சம் கூட சிந்திக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் தெள்ள தெளிவாக உணர முடிகின்றது. உதாரணமாக சொல்ல போனால், நம்முடைய முயற்சி 1% தான் இருக்கின்றது, மீதி 99% அல்லாஹ்வின் முயற்சியால் தான் நாம் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால், அவன்தான் கருவாக்கி உருவாக்கி திருவாக்கி கொண்டிருக்கின்றான், வேறு யாருமே செயல்படுத்த முடியாது. ஒரு வியாபாரம் வைக்கின்றோம், அந்த வியாபாரத்திலே பல பொருட்களை வாங்கி தன்னுடைய முதலெல்லாம் போட்டு பல பொருட்களை வாங்கி வைத்திருக்கின்றோம், யாருமே வேங்க மறுத்தா வியாபாரம் என்ன செய்வது? அதை வாங்கக்கூடிய எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியவன் யார்? மக்களை எல்லாம் அந்த கடைக்கு சென்று வியாபாரம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியவன் யார்? இறைவன் தானே. உன்னுடைய தேவையான பொருட்கள் அந்த கடையில் தான் இருக்கின்றது என்று காட்டி கொடுப்பவர் யார்? இறைவன் தானே. ஒரு கடைத்தருவிலே ஒரே கடை, ஒரே வியாபாரம், ஜவுளி வியாபாரமோ பிற வியாபாரமோ 4-5 கடைகள் இருக்கின்றன. விரும்பிய மக்கள் விரும்பிய கடைக்கு வாங்கி செல்கின்றார்கள். இதிலே நம் பெருமைப்பட என்ன இருக்கின்றது? நான் தான் வியாபாரத்திலே கொள்முதல் போட்டு என்னுடைய வியாபாரம் பெருகிக் கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை.
இறைவன் நாடினால் மக்களை நம் கடைக்கு வரவழைக்கின்றான். இறைவன் நாடினால் நம் மக்களை நம் கடையை விட்டு புறமுதுக்கு ஆட்டி செல்ல வைக்கின்றான். இறைவன் நாடினால் நமக்கு செல்வாக்கை கொடுக்கின்றான். இறைவன் நாடினால் செல்வாக்கை எடுக்கின்றான். ஆம், அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்வது என்ன? இறைவனுடைய நாட்டத்தையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் எவ்வாறு பெறுவது? அந்த பெருமுகழ்ச்சியைத்தான் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அழகான முறையிலே அல்லாஹ் தஆலா திருமறையிலே சூரத்துல் வாக்கியா என்ற சூராவிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அவன் சொல்லி காட்டினான், கருவறையிலே உங்களுடைய உயிர் துளிகளை நீங்கள் கொண்டு செல்ல நீங்கள் விடுகின்றீர்கள். உயிர் துளிகள், இந்திரியத்தை நீங்கள் விடுகின்றீர்கள். அந்த கருவை உருவாக்குவது யார்? அதை நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா? 1% தான் நாம் முயற்சி செய்கின்றோம். உயிர் துளியை நாம் உள்ளே விடுகின்றோம். அதை உருவாக்கக்கூடியவன் 99% இறைவன் தான் நடத்தி காட்டுகின்றான். நாம் படைக்கின்றோமா அல்லது நீங்கள் படைக்கின்றீர்களா என்று அல்லாஹ்வுக்கு நம்மை பார்த்து கேட்கின்றான். மற்றொரு விஷயத்திலே, நாம் விவசாயம் செய்கின்றோம், விதைகளை தூவுகின்றோம், அது வெள்ளாமையா விளைகின்றது. அதை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், அப்ரைத்துமா தஹரசூன், இப்பூமியில் விதைப்பதை நீங்கள் விதைக்கின்றீர்கள், கவனிக்கின்றீர்களா? இந்த பூமியிலே விதைப்பதை நீங்கள் கவனிக்கின்றீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதை நீங்கள் முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கின்றோமா? அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் உங்களுடைய முயற்சி 1% விதையை தூவுவதுதான், 99% அதை பக்குவப்படுத்தி வளர்ப்பதையா? ஒரு விதையை பூமியிலே நட்டிய முளைத்த பிறகு சின்ன குருத்தை கொண்டு பூமியை கிழித்து தன்னுடைய இலை கதிர்களை வெளியே கொண்டு வர செய்தது யார் என்று கேட்கின்றார். அதுக்கு என்னென்னலாம் தேவை? மண் தேவை, நீர் தேவை, காற்று தேவை, சூரிய ஒளி தேவை. இந்த 4 இல்லாமல் நீங்கள் விவசாயம் செய்ய முடியாது. 5வது உங்கள் முயற்சி. முயற்சிங்கிறது 1% தான். மற்ற 4 அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மண்ணை சரியாக்கவில்லை என்றால் முளைக்காது. நீர் இல்லை என்றால் முளைக்காது. காற்று இல்லை என்றால் முளைக்காது. சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் முளைக்காது. இப்படியாக தன்னுடைய ஆதிக்கத்தில் அனைத்தும் வைத்துக் கொண்டு விவசாயத்தில் நான் கொடி கட்டி பறக்கின்றேன் என்று சொன்னால் எம்மாத்திரம் அது சாத்தியம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் கேட்கின்றார். நீங்கள் குடிக்கின்ற நீரை கவனித்தீர்களா? விதைத்தீர்கள், அந்த நீர் எங்கிருந்து வந்தது? குடிக்கின்ற நீரை கவனித்தீர்களா என்று அடுத்த கேள்வியை கேட்கின்றான். மேகத்திலிருந்து அதை நீங்கள் கொண்டு வந்து இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா? மேகத்திலிருந்து நீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்கின்றோமா என்று கேட்கின்றான். இத்தனையும் செய்துவிட்டு நீங்கள் பேசுகின்றீர்கள், நான் விவசாயம் செய்கின்றேன், நான் தொழில் நடத்துகின்றேன், நான் இருமாப்பு கொள்கின்றேன் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள். மற்றொரு ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது, அப்புறம் நார் அல்லதை தூரும், நீங்கள் மூட்டும் நெருப்பை கவனித்தீர்களா? சமைக்கின்றோம், விவசாயம் செஞ்சாச்சு, வெள்ளாமை விளைஞ்சாச்சு, அரிசி பருப்பெல்லாம் வந்தாச்சு, சமைச்சாச்சு, சமைக்க போறோம். சமைக்கின்ற நேரத்திலே நெருப்பை கவனித்தீர்களா? அன்கும் அன்ஷழ்த்தும் சஜர்த்துஹா அம் நகனுல் முன்ஷூன், அந்த நெருப்பை உண்டாக்கக்கூடிய மரத்தை நாம் உண்டாக்கினோமா அல்லது நீங்கள் உண்டாக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும்போது நெருப்பு சுட்டுதா? நெருப்புக்கு அந்த சக்தி இருந்ததா? நெருப்பு எரியுது, சட்டி ஏற்றியாச்சு, தண்ணீர் அளவு தண்ணி போட்டாச்சு, அரிசியை போட்டாச்சு, சோறு வேகலை, அடுப்பை பார்க்குறோம், நெருப்பு எரியலை. முதல்ல நெருப்பை பற்ற வச்சது தானே சோறு வேகம்,
நெருப்பு அவன் பத்த வச்சாச்சு, அப்பவும் சோறு வேகல, நெருப்புக்கெல்லாம் கையை விட்டு பார்த்தா சுடவே இல்லை. என்னப்பா நெருப்பு எரியுது கையை விட்டு பார்த்தா சுடவே இல்லையே, எப்படி கொதிக்கும் என்று நாம் யோசிக்கின்றோம். அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியவன் இறைவன். உண்டு பண்ணவில்லை என்றால், நெருப்பையே கொடுக்கவில்லை என்றால் நாம் சாப்பிட முடியுமா? மென்மையான வஸ்துக்களை சாப்பிட முடியுமா? ஆடு மாடு மாதிரி புள்ளத்தான் மேயிடும். அரிசியை நல்லா அரைச்சி சாப்பிடணும். அந்த அரிசியை உருவாக்கக்கூடியவன், பருப்பை உருவாக்கக்கூடியவன், தானியத்தை உருவாக்கக்கூடியவன், எல்லாமே இறைவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கும்பொழுது அவனை கொஞ்சம் கூட நினைப்பதில்லை. எல்லாம் நம்மால் உருவாகின்றது, எல்லாம் என்னால் உருவாகின்றது, நான் தான் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்றேன், நான் தான் விவசாயத்தில் வெள்ளாமையை விளைச்சலை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ் கேள்வி கணக்கை கேட்கின்றான். மற்றொரு விஷயத்தை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கின்றார், உன் தலையில் என்ன மண்ணா இருக்கின்றது, களிமண்ணா இருக்கின்றது என்று திட்டினால் அவர் பெருமை கொள்வாரா அல்லது சிறுமை கொள்வாரா? என்னை பார்த்து பெருமையாக சொல்லிவிட்டான், என் மண்டையிலே களிமண் இருக்கின்றது என்று பெருமையாக சொல்லிவிட்டான், என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்று யாரும் சொல்ல மாட்டோம். அந்த மனிதர் கேட்கின்றார், இந்த மண்ணில் தானே தங்கம் இருக்கின்றது, வைரம் இருக்கின்றது, கனிம பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது, இவ்வளவு பொருட்களையும் ஒழித்திருக்கக்கூடிய மண்ணை கொண்டு என்னை புகழ்ந்து விட்டான், உன் மண்டையிலே மண்ணா இருக்கின்றது, களிமண்ணா இருக்கின்றது என்று கேட்கின்றான் என்று யாரையும் நாம் சொல்லிவிட மாட்டோம், கோபப்படுவோம். என்னை பார்த்தா மண்டையில களிமண்ணா இருக்குது என்று கேட்கின்றார் என்று கோபப்படுவோம். அந்த சிறுமியான மண்ணிலே இவ்வளவு பெருமையான விஷயத்தை எல்லாம் ஒழித்து வைக்கும்னு அல்லாஹ்வும் மண்ணு என்று சொல்கின்றோம், அந்த மண்ணிலே இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கின்றான். அது பெருமைக்குரிய விஷயம். அவன் நினைத்தால் இழிவான ஒரு மனிதனையும் உயர்வாக்கி விடுவான், உயர்வான மனிதனையும் தாழ்வாக்கி விடுவான். மண்ணிலே தங்கத்தையும் உருவாக்குவான், வெள்ளியையும் உருவாக்குவான், கனிம பொருட்களையும் உருவாக்குவான். அவன் வசமே அனைத்து சக்தியும் அவன் வசமே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தன்னை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். ஆகவே மகத்தான உம்முடைய ரப்பை திருநாமத்தை புகழ்ந்து கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், என்னிலிருந்து எந்த சக்தியும் வெளிப்படவில்லை, உன்னிலிருந்துதான் எல்லா சக்தியும் வெளிப்படுகின்றன, உன்னையே நான் தஸ்பீஹ் செய்கின்றேன், உன்னையே புகழ்கின்றேன். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று குர்ஆன் மூலமே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மற்றொரு விஷயமாக ஒரு மனிதனை பார்த்து, நீ கல்லா இருக்கின்றாயே, உன் மனசு என்ன கல்லா, இப்படி கல்லா இருக்கின்றாயே என்று சொன்னாலும் அவன் பெருமையாக நினைப்பதில்லை. என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டான, கல்லுன்ட்டான், என் மனசு கல்லுன்ட்டான், என்னை பார்த்து கல்லா இருக்கிறேன் என்று சொல்லிட்டான் என்று கோபம் பொத்து கொண்டு வரும். என்னை பார்த்து பெருமையாக சொல்லிவிட்டு கல் என்று சொல்லிட்டான். அந்த கல்லிலே தான் என்ன இருக்கின்றது, மாணிக்க கற்களும் மரகத கற்களும் அதிலிருந்துதானே உருவாக்கப்படுகின்றது. ஆகவே என்னை கல்லு என்று சொன்னால் நான் பெருமை கொள்கிறேன் என்று எந்த மனிதனும் சொல்வதில்லை. கல்லா இருந்தாலும் அதை பொன்னாக மாற்றக்கூடியவன் அல்லாவாயிருக்கின்றான். மாணிக்கமாக மரகதமாக வைரமாக மாற்றக்கூடியவன் அல்லாவாயிருக்கின்றான். சும்மா கசத்து குழுபோகும் மின் பாலி தாடிக்க பகைய கல் ஹஜாரத்தியாவ அசத்து கஸ்வத்து. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறை போல் ஆகிவிட்டன, அதை விடும் அதிகமாக கடுமையாகிவிட்டன என்று அல்லாஹ் நம்மை பார்த்து ஏசுகின்றான். இவ்வளவு கடுமையாகிவிட்டதா, இவ்வளவு அழகா சொல்லிவிட்டேன், இவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கின்றேன், உங்கள் கல் மனது கரையவில்லையா, உங்கள் கல் மனது கரையவில்லையா என்று அல்லாஹ் தன் ஆயத்தை கேட்ட உடனே ஆஹா, எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை புகழ்ந்து விட்டான், மாணிக்க கல் என்று சொல்லிவிட்டான் என்று நம் பெருமை பண்ண சொல்லவில்லை. ஆக சிறுமியான விஷயத்தையும் பெருமையாக்கிக் கொள்கின்றான், பெருமையான விஷயத்தையும் சிறுமியாக்கிக் கொள்கின்றான் என்பதைத்தான் இந்த விஷயத்தில் நாம் விளங்க முடிகின்றது. வைரத்தையும் மாணிக்கத்தையும் பாவடங்களும் கற்களில் இருந்தே கிடைக்கின்றன என்று என்னை பார்த்து கல் என்று சொன்னால் அது பெருமையான ஒரு விஷயம் அல்ல.
ஒரு மனிதன் மாமனிதர் பட்டாரை உடுத்தி போர்த்தி கொண்டு வரும் பொழுது அவர் கோபப்படுவதில்லை. ஒரு அற்ப புழுவின் எச்சில் நூலை கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்டு இதை போர்த்தி எனக்கு பெருமைப்படுத்துகின்றீர்களா என்று அவர் ஒரு பொருளும் கேட்பதில்லை. அற்ப புழுவிலிருந்து பட்டாரையை உருவாக்கக்கூடியவன் இறைவனாயிருக்கின்றான். நீ தேன் ஒழுக பேசுகின்றாய் என்று சொன்னாலும் என்னை பார்த்து தேன் என்று சொல்கின்றாயா என்று கோபப்படுவதில்லை, சந்தோஷப்படுகின்றான். அந்த தேனி வயிற்றிலிருந்து உமிழப்பட்ட ஒரு உமிழ் நீர், அந்த நீர் இனிப்பாயிருக்கின்றது, அதுக்கு நீ ஒப்பிட்டு என்னை பேசிவிட்டாயா என்று கோபப்படுவதில்லை. ஒரு அற்ப பொருளிலிருந்து மிகப்பெரிய பொருளை உருவாக்குகின்றான். ஒரு சிப்பிக்குள் முத்து ஒரு பரிசு கொடுத்தாலும் நாற்றம் எடுக்கக்கூடிய சிப்பிக்குள் உருவான அந்த முத்தைக்கு என்னை பரிசா கொடுக்கின்றாயா என்று கோபப்படுவதில்லை. அற்ப பொருள் இருந்து ஒரு மிகப்பெரிய பொருளை அல்லாஹ்வுக்கு உருவாக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். உயர்வான வாசனையா இருக்கக்கூடிய புணுகு, பூனையினுடைய அசுத்தத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய புணுகு எவ்வளவு மருத்துவ உதவியாக இருக்கின்றது. கஸ்தூரி கோரோசனை என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி மானின் வயிற்றில் இருந்து பால் மடுவுக்கும் இறப்பை பயிக்கும் நடுப்பட்ட இடத்திலே உருவாகக்கூடிய கஸ்தூரி கோரோசனை மாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மனமான வஸ்து, இவையெல்லாம் ஒரு அற்ப பொருள் இருந்து உருவாக்கக்கூடிய ஒன்று உயர்வாக நாம் உடம்பிலே பூசிக்கொள்கின்றோம். அது அற்ப பொருள் என்று தூக்கிப்படுவதில்லை. ஆக தரம் தாழ்ந்த ஒரு பொருளிலிருந்து உயர்வான பொருளை உருவாக்கவும் முடியும், உயர்வான பொருளிலிருந்து தரம் தாழ்த்தவும் அல்லாஹ்வுக்கெல்லாம் முடியும் முடியும். ஆகவேதான் யா அல்லாஹ், நீ தான் அனைத்து பொருளுக்களும் ஆற்றல் படைத்தவர், நீ தான் அனைத்து பொருளிலும் அற்புதமானவன். ஆகவே உன்னை புகழ்கின்றேன் என்னை கொண்டு அல்ல, என்னுடைய சக்தி 1% தான், உன்னுடைய சக்தியோ 99% என்று நாம் அவனை புகழ வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனம் கேட்கின்றார்கள், இறைவா உன்னை அணுதினமும் தொழுகின்றார்கள், அணுதினமும் உன்னுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், அணுதினமும் திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், சதா காலம் உன் நினைவோடு இருந்து கொண்டே இருக்கின்றார்கள், நோன்பு நோக்கின்றார்கள், உன்னை நினைக்காத ஒரு நொடி கூட இல்லை, அந்த அளவுக்கு உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள், அவர்கள் உன்னை அழைத்தால் நீ எவ்வாறு பதிலளிப்பாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார். உடனே லப்பை, நான் ஏதோ வந்துவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கின்றார். சரி இருக்கட்டும், உன்னை வணங்கவே இல்லை, உன்னை நினைக்கவே இல்லை, உன்னை துதிக்கவே இல்லை, உன்னை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு தினம் உன்னை நினைத்து யாவா என்று துடித்து கொண்டு உன்னை அழைக்கின்றார்கள், அவருடைய அழைப்பை நீ எவ்வாறு ஏற்றுக்கொள்வாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். உடனே அல்லாஹ் என்ன சொன்ன, லப்பை லப்பை லப்பை, இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன் என்று அல்லாஹ் விரைவாக வருவான். என்ன அல்லாஹ் இப்படி சொல்கின்றாயே, உன்னை அணுதினமும் தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு லப்பை என்று சொல்லி ஒரு தடவை தான் சொல்லி வந்தாய், உன்னை தொழாதவர்கள், உன்னை நினைக்காதவர்கள், உன்னை புகழாதவர்கள் உன்னை அழைத்த உடனே ஓடோடி வருகின்றாயே, இதுகளுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்கும். அல்லாஹ் சொல்லி காட்டினான், அந்த வணங்கி கொண்டிருந்தார்களே அவர்கள், என்னுடைய வணக்கத்தை கொண்டு அல்லாஹ் அழைக்கின்றேன், என்னுடைய நன்மையை கொண்டு அழைக்கின்றேன், என்னுடைய இபாதத்தை கொண்டு அழைக்கின்றேன் என்று அவர்கள் பெருமை கொண்டு தன்னுடைய இபாதத்தின் பக்கமே கவனம் செலுத்துகின்றார்கள். இந்த மனிதனோ இறைவனை பற்றி என்னுடைய அமல் ஒன்றுமில்லையே, நான் ஒன்று அமல் செய்யவில்லையே, நீ உன்னை புகழவில்லையே அல்லாஹ் என்று துடித்து கொண்டே கேட்கின்றான். அவனுக்கு நான் 3 மடங்காக ஓடோடி வருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக நம் அமலை கொண்டு ஒன்றுமில்லை, முழுக்க முழுக்க இறைவனுடைய கருணை கொண்டுதான் என்று வணங்கினால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வின் நல்லடியாராக ஆக முடியும். ஆகவே எந்த இபாதத் செய்தாலும் சரி, யாவா என்னை நீதான் தொழ வைத்தாய், என்னை நீதான் ஓத வைத்தாய், என்னை நீதான் புகழ வைத்தாய், நீதான் என்னை எல்லா அமல்களும் செய்ய வைத்தாய் என்று அல்லாஹ்வை நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு சிறப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அமலை நாம் செய்வோமாக. வாஹிர் தானு அல்ஹம்துலில்லாஹி.